இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த இசைக்கருவி பேர் பார்த்தீங்கன்னா இடக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இசைக்கருவி பார்த்தீங்கன்னா என்னதான் இருமுகமா இருந்தாலும் ஒரு முகத்துல தான் இந்த இசைக்கருவி வந்து வாசிக்கிறோம். இந்த கீழே இருக்கிற இந்த பால்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அழகுக்குன்னு நினைப்போம், ஆனா இந்த இதுல மொத்தம் 64 பால்ஸ் இருக்கு. ராஜாக்கள் வரும்போது, மன்னர்கள் வரும்போது இந்த கும்பை ரெண்டு பக்கம் வந்து வாசிக்கும் போது இப்ப அப்படியே துடிக்கும் எல்லாத்துக்கும் அந்த சத்தத்துல. இதுதான் துத்தேரி. இன்னைக்கு மாடர்ன் ட்ரம்பட்டா வந்து எல்லாத்துக்கும் இது வந்து அறியப்படுது. காத்தியும் சவுண்டியும் கலந்து நம்ம தரும்போது நமக்கு இந்த ஒரு ஓசையா வந்து வருது. அன்னைக்கு நம்ம முன்னோர்கள், நம்மளோட கடல், நம்மளோட இயற்கை நமக்கு இந்த மருத்துவத்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இசைக்கருவி பேர் பார்த்தீங்கன்னா டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இரானியன் டஃப்னு சொல்லுவாங்க. இந்த இசைக்கருவி பேர் பார்த்தீங்கன்னா இடக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் வந்து இடக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இசைக்கருவி பார்த்தீங்கன்னா என்னதான் இருமுகமாக இருந்தாலும் ஒரு முகத்தில் தான் இந்த இசைக்கருவி வந்து வாசிக்கிறோம். அதே போல் உடுக்கைக்கு எப்படி நரம்பு வெளியில் வருதோ இந்த இதுக்கு வந்து அந்த பாடிக்குள்ளே, அதாவது இந்த மரத்துக்குள்ளே அந்த நரம்பு வந்து வச்சுருப்பாங்க. அதே போல் குச்சியில் தான் வந்து வாசிப்பாங்க. இந்த கீழே இருக்கிற இந்த பால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழகுக்குன்னு நினைப்போம், ஆனால் இந்த இதில் மொத்தம் 64 பால்ஸ் இருக்குது. 64 பந்துகள் இருக்குது. ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. 64 கலைகளும் இதில் இருக்கிறதா சொல்லி அங்கே இருக்கக்கூடிய, அதாவது சேரநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்பி இந்த இசைக்கருவி வந்து வாசிக்கிறாங்க. எந்த ஒரு தோல்கருவிலையுமே வந்து 7 ஸ்வரங்களை பெரும்பாலும் வாசிக்க முடியாது, ஆனால் இந்த இதில் இந்த கையை வச்சு வேரி பண்ணுறதுனால உங்களால் அந்த 7 ஸ்வரங்களையும் வந்து வாசிக்கிறாங்க. இந்த இசைக்கருவி பேர் பார்த்தீங்கன்னா கொம்பு, அதாவது இது இரண்டாக இருக்கும். நம்ம ஒன்றா சேர்த்துனோம்னா நமக்கு இந்த மாதிரி எஸ் வடிவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே இதை இப்படி திருப்பினோம்னா கேரளாவில் வாசிக்கக்கூடிய, அதாவது நம்ம சேரநாட்டில் வாசிக்கக்கூடிய கொம்பு, இப்படி திருப்பினோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வாசிக்கக்கூடிய கொம்பு. அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அது பித்தளையில் போடுவாங்க, அதாவது தகட்டில் நம்ம செய்வோம், அது வந்து வார்ப்பு அச்சு ஊற்றுவாங்க, வெங்கலத்தில் அச்சு உருக்கி ஊற்றுவாங்க, வெங்கலம் பித்தளை எல்லாத்திலையும் ஊற்றுவாங்க. ராஜாக்கள் வரும்போது, மன்னர்கள் வரும்போது இந்த கும்பை ரெண்டு பக்கம் வந்து வாசிக்கும் போது இப்ப அப்படியே துடிக்கும் எல்லாத்துக்கும் அந்த சத்தத்துல. இதுதான் அந்த கொம்போட வைப்ரேஷன். இந்த இசைக்கருவி பெயர் பார்த்தீங்கன்னா துத்தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. துத்தேரினா துத்துறது, நம்ம துத்தி வாசிக்கிறது, துத்தி காத்த வந்து காத்தையும் சவுண்டையும் உள்ள அனுப்புறோம். இதுதான் துத்தேரி. இன்னைக்கு மாடர்ன் ட்ரம்பட்டா வந்து எல்லாத்துக்கும் இது வந்து அறியப்படுது. அதுல ஒரு 3 இது வச்சு ஒரு கீஸ் வச்சிடுறாங்க, அதான் ட்ரம்பட். ஸோ அப்படியே ஒவ்வொரு சில மாற்றங்களோட இன்னைக்கு நம்மளோட தொன்மையான இசைக்கருவி மற்ற நாடுகளில் வந்து அந்த சத்தம் ஒழிக்கும் போது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இது நம்மளோட இசைக்கருவி. இது இந்த இசைக்கருவி பேர் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், சங்கு. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இடம்புரி சங்கலம் தான் நாதம் வரும், அதாவது இடம்புரி சங்க தான் வந்து நாதச்சங்கா வந்து பயன்படுத்துவாங்க. நாதச்சங்குனா நாதம் வர்றதுனால அது நாதச்சங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சவுண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலர் மாதிரி ஒரு இது இருக்கும். காத்தையும் சவுண்டையும் கலந்து நம்ம தரும்போது நமக்கு இந்த ஒரு ஓசையாக வந்து வருது. வீசிங் பிரச்சனை, அப்புறம் வந்து ஹாஸ்மா, இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ்க்கு ஒரு பால்ஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு 3 பால் வரும், அதில் ஒரு டியூப் வந்து கனெக்டாக இருக்கும். டெய்லி அவங்க ஊதி ஊதி பயிற்சி பண்ணணும், அந்த பாலை வந்து அந்த காற்றுல மேலே இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து இன்னைக்கு இந்த சங்கிலேருந்து எடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நம்ம முன்னோர்கள், நம்மளோட கடல், நம்மளோட இயற்கை நமக்கு இந்த மருத்துவத்தை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த இசைக்கருவி பேர் பார்த்தீங்கன்னா டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இரானியன் டஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இதை பார்த்தமே எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் தோன்றும், என்னன்னு பார்த்தீங்கன்னா பறை. ஸோ பறை உலகம் முழுக்க இருக்குது,
எல்லா நாடுகள்லையும் பறை வந்து ஒவ்வொரு வடிவத்தில், அதாவது ஒரு சின்ன வடிவம், பெருசு, அப்புறம் அதில் ஏதாச்சும் ஒரு மணி ஆட் பண்ணுறது, குச்சி வந்து ஒத்த குச்சியில் வச்சுக்கிறது, ரெட்டை குச்சி, இப்படி தான் டிஃப்ரென்ஸ் தவிர எல்லாமே பறை தான். எல்லாமே நம்மளோட ஆதியிலேருந்து தான் அங்கே எல்லா பக்கமும் வந்து போயிருக்கு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பின்னாடி மணி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து எப்படி வாசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இசைக்கருவியில் எப்படி வந்து நமக்கு ஒரு கடல் சத்தம், அந்த கடல் அலைகளோட சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம சொல்லலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடல் அலை வட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்னேர்லாம் நம்ம கிடைக்காத போது, ஸ்னேர் ட்ரம்னு சொல்லக்கூடிய மார்ச் பாஸில் வாசிக்கூடிய ஸ்னேர் ட்ரம் கிடைக்காத போது, இந்த போல் சீட்ஸை போட்டு தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற அந்த சவுண்டை வந்து நம்ம நம்மளோட இசைக்கருவிலேருந்தே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்.